எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாத ராசி படங்களை பற்றி பதிவிட்டு வந்துட்டுருக்கோம் மாதிரி முக்கியமான பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிகளை பற்றி நிறைய பதிவுகள் போட்டுட்டு வரேங்க முக்கியமாக வடு ராசி படங்களை பற்றியும் நிறைய பதிவுகள் போட்டுகிட்டு வரோம் இதெல்லாம் உங்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் அதனால் வரைக்கும் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வாழ்க்கை கல்வி எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிக்காஷன்ஸை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வமும் பெற்று வலமுடன் வாழ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பணங்களை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி காலபுருஷனுக்கு தனஸ்தானமாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் கார்த்திகை ரெண்டாம் பாதத்திலிருந்து மிருகசுரிஷம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது அதே போல் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மாத்துடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்காங்க சந்திரன் வந்து ராசிக்கு மூணாம் அதிபதி ராசிக்குள்ளே அமர்ந்து உச்ச பலத்தோடு செவ்வாயோடு சேர்ந்து நல்ல ஒரு அமைப்பு தான் இதிலும் நிதானமாகவும் நியாயமாகவும் இருப்பீங்க அதே மாதிரி எடுத்த முயற்சியில் வெற்றியை பெறுவீங்க அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக அதிகமான முயற்சிகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் வந்து ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி நண்பர்களால் நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஏழு கூடியவன் ஏழாம் இடத்தை பார்க்குறேன் அதே போல வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் தன் வீட்டுக்கு எட்டில் மறைந்தாலும் கூட அவர் வந்து மூன்றாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ வந்து உனட பொருளாதார தேவைக்காக உனட வருமானத்துக்காக நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க வாழ்க்கையில் அதில் வந்து மூலம் வெற்றியும் பெறுவீங்க அதனால் உங்களுக்கு வருமானம் உண்டாகும் அதே மாதிரி லாபஸ்தானத்துல குரு பகவான் வலுத்து உட்காந்து இருக்கிறதுனால பதினோராம் அதிபதி வலுத்து பத்தாம் இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க இருக்காங்க மாதுடைய முதல் பகுதியில் ஸோ அப்படி இருக்கின்ற போது ஜீவனம் சொல்லப்படக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் ஆனால் லாபாதிபதி வலுவாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் தொழிலில் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால் பொருளாதார தேவைகள் வந்து நல்ல ஒரு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி சொந்தமாக வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க புதுசாக வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் ஒரு பெரிய ஒரு காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நீங்கள் போடுற முதலீட்டை விட அதிகமான ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி என்ன இருந்தாலும் எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் கூட செலவுகளும் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் ராகு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்போது தாராளமாக செலவு செய்ய வைப்பார் நிறைய வீண் செலவுகளை ஒரு பந்தாவுக்காக செலவு செய்ய வைப்பார் இந்த ராகு ஸோ அதனால் வந்து நிறைய வந்து செலவு செய்கிறத குறைச்சிக்கங்க அதோடு மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் அதிபதியே ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார் அப்போ அவரே வந்து செலவு தூண்ட வைப்பார் செலவு செய்யறதுக்கு தூண்ட வைப்பார் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் முடிஞ்சவருக்கு கொஞ்சம் சிக்கனமாக இந்த மாதம் இருந்துக்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறது ஒரு விதமாக நல்ல ஒரு அமைப்பு மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து துணிச்சலாக ஈடுபட்டு அதற்கு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முயற்சியும் நல்ல ஒரு ஊக்கத்தையும் இந்த செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதோடு மட்டும் இல்லாமல் உயர்கல்வி பயிலுவதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உயர்கல்விக்கான வாய்ப்புகள் நல்லா நல்லாயிருக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ படிப்பை வரைக்கும் சரிங்க விளையாட்டை வரைக்கும் இரண்டுலையுமே சிறப்பாக சிறந்து விளங்குவீங்க அதுதான் முக்கியமான விஷயம் என்னென்னா செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே நாலாம் நாலாவது செவ்வாயும் பார்க்குறாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடல் அமைப்பு அதாவது உடற்பயிற்சிகள் அதிகமாக மேற்கொள்ளறதுக்கும் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கான முயற்சிகளையும் சிலவர் வந்து எடுப்பாங்க இந்த செவ்வாயின் செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து இது அமையும் ஸோ உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துப்பீங்க நம்மளோட உடலை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து அதிகரிக்கும் ஹெல்த் கான்சியஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாகி இரண்டாவது திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க ஆனால் சரி வர அமையலை தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையும் இப்போ செகண்ட் மேரேஜ் யாரெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கீங்களோ அவங்களாம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சுருங்க ஏன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் மரத்தில் குரு பகவான் இருப்பார் ஸோ இரண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து திருமணத்தை பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா டைம் அந்தளவுக்கு சரியாக இல்லை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அதே போல பார்த்திங்கன்னா உங்க மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத்துடைய முதல் பகுதி இருக்கும் அடுத்து மாத்துடைய இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல ராசி இதுபின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரனே போயிட்டு உட்காருவர் சுக்ரன் வந்து பதினொன்றில் உச்சம் ஆவார் ரிஷபத்துக்கு ஸோ அப்போ வந்து இன்னும் அதிகமான நிறைய லாபங்கள் நிறைய வருமானங்கள் உங்களுக்கு மாத்துடைய இரண்டாவது பகுதியில் கிடைக்கும் அது வந்து சொந்த ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குன்றதை பொறுத்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு வருமானமும் தசாபுக்தி சரியில்லாதளவு கொஞ்சம் சுமாரான ஒரு வருமானமும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நிறைய வந்து வருமானம் வரும்னு சொல்லிட்டு ஒரு சொல்ட்டாரியான காசையாக வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது அது வந்து உங்கள் தசா அடிப்படையில் ஏற்ற இரக்கமாக இருக்கும் ஆனால் வருமானம் வரும் அதுதான் விஷயம் யாருக்கு அதிகமாக வரும் யாருக்கு கம்மியாக வரும்ன்றத உங்கள் ஜாதகம் தான் தீர்மானிக்கும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் குரு மற்றும் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க ஸோ ஒன்று ஐந்து ஒன்பது நல்ல ஒரு வலுவான ஒரு நிலை இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கார் தனித்த புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ராசிக்குள்ளேயே வந்து செவ்வாய் இருக்கார் ஐந்தாம் இடத்த குருவும் சுக்கரன் பார்க்குறாங்க ஸோ அப்போ திருமணமாகி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே முதல் குழந்தை இருக்குன்னா இப்போ இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பீங்க ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் வந்து டிலே ஆகவே போயிட்டுருக்கும் ஆனால் இப்போ வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா பாக்கிய ஸ்தானம் வலுவாக இருக்குது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்குது ஸோ இரண்டு மாபெரும் சுபர்கள் சேர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இது வந்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுல வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் சற்று வலுவாக இருக்கிறதுனால அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய மாத வருமானத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கிறது ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டாகிறது இதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடம் இருந்தது அதிர்ஷ்டத்தை கூறக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்போ வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வகையில் ஒரு சில வருமானங்கள் உங்களுக்கு வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் வந்து இருக்கீங்களோ உதாரணமாக இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் ஷேர் மார்க்கெட் இது ஷேர் மார்க்கெட் கூட அதிர்ஷ்டம் தான் லக்கு தான் ஏன்னா நீங்கள் ஒரு காசை போடுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு கம்பெனியில் அந்த ஷேர் ஏறதும் இறங்குறதும் ஒரு சில கேல்குலேஷன் இருக்குது இருந்தாலும் கூட அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கணும் ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் ஸோ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கை கொடுக்கும் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல வருமானம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் ராகு பன்னெண்டாம் ராகு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை தூண்டும் அந்த ராகு ஸோ அப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு காசை போட்டவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதத்துடைய இரண்டாவது பகுதி இருக்கும் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்க சம்பாதிக்கணும்னா ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கணும் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரண்டாம் பாவம் நீங்க வலுவா இருக்கும்போது தான் இந்த பாவங்கள் மறைமுகமான வழியில் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கின்ற இடம் சோ அப்ப வந்து இந்த இடங்கள் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கும்போது உங்களால ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் உங்க சா உங்க ஜாதகத்துல இன்ற இந்த மூன்று பாகங்கள் வலுவா இருக்கும் போது நிச்சயமா உங்களால சம்பாதிக்க முடியும் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் குரு சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்கு இடையான இந்த ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அதோடு மட்டும் இல்லாமல் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு போறது அங்க போயிட்டு ஒரு வேலைக்காக நீ முயற்சி பண்றீங்க ரொம்ப நாளம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டே இருக்குன்னா இப்ப உங்களால தாராளமாக போக முடியும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு அது ஒரு சர இருக்கக்கூடிய ராகு அதே போல் ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றில் உக்காஞ்சுருக்கார் ஸோ நிச்சயமாக வந்து கடல் கலந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தற்போது ரிஷபத்துக்கு பிரகாசமாக இருக்கிறனால இப்போ வந்து நீங்கள் அப்ராட் போகிறதுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிளிக் ஆகும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றமும் நல்ல ஒரு வருமானத்தையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் வந்து ரிஷப ராசிக்காரனுக்கு இருக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி வரது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பு தாங்க ஸோ இந்த சனிப்பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சனிப்பயிற்சியும் இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா வேலை செய்கின்ற இடத்துல ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் சக ஊழல்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் மூத்த அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கும் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி சூரியன் சனி வந்து தொழிலாளி சூரியன் வந்து முதலாளி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் ஸோ அப்போ கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாகவே அமையும் அதே போல் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்காருங்க ஆறுக்குடியான பதனால் உச்சமாக வரனால ரிஷம்பரத்தில் பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாற்பது ஐம்பது வயதில் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் கொஞ்சம் வலுவா இருக்கும்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு சில பிரச்சனைகள் சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்ற சந்தேகமே கிடையாதுங்க அடுத்து கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரவு ஒரு மணி முதல் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசம் இருக்கனால இந்த நாட்களில் மட்டும் முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் கவனம் தேவைங்க ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு மறையும் போது பொதுவாகவே வந்து மனசில் வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலை ஏற்படும் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்து மனசுல அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் போது ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாது நல்ல விஷயத்தை செய்ய முடியாது அதனால இந்த நாட்களில் மட்டும் வரைக்கும் நல்ல விஷயங்களை தவிர்க்கிறது நம்ம நல்லதுங்க அதே போல் அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கருப்பு மற்றும் சிவப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா தாராளமாக நீங்க வீடியோ டிஸ்லைக் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரிங்க பிடிக்கலனாலும் சரிங்க அதை பற்றின கருத்துக்களும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்க போடுற கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மேற்கொண்டு நான் வீடியோ வந்து எந்த மாதிரி போடலாம் என்னென்ன டாபிக்ஸ் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதனால் வந்து உங்களோட கருத்துக்கள் உங்களோடய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்